கட்சியுடைய அத்தனை வங்கி கணக்குகள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து பணம் எடுக்க முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார், ஒரு விமானத்தை கூட எங்களுடைய தலைவர்களால் பயன்படுத்த முடியாத நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. இப்படி எதிர்கட்சிகளை ஜனநாயகத்திலே நம்பிக்கையே இல்லாத ஒரு கட்சி பிஜேபி என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணங்கள் இருக்க முடியாது. இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகளை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒதுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. பிரதமர் இங்க வரும்போது சொல்றாரு, அதிமுக ஒழுங்குங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் உங்க நிலை அதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். இவ்வளவு கேள்வி இருக்கு. இதுல சீன ஊடுருவல் பத்தி இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. சீனா லடாக்ல கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கு. அதை தாண்டி அருணாச்சல் பிரதேசத்துல பல கிராமங்களை அவர்கள் கட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். பேரெல்லாம் கூட சீன மொழியில வச்சாங்க. இந்தியாவுக்கு சொந்தமான இடத்திலே சீன கிராமங்கள். இவர்தான் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வீரர். ஆனா பாதி நாடு தாராளமாக கொடுத்தார். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் இப்பொழுது கட்சத்தின் பத்தி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை. திடீர்னு இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டு, தமிழர்கள் மீது அக்கறை கொண்டு கட்சத்தீவு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தேச பற்று எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சத்யபால் மாலிக் என்ற ஒரு கவர்னர், ஜம்மு காஷ்மீர்ல கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் 2019 பிப்ரவரி 14 நம்முடைய ராணுவ வீரர்கள் சென்ற அந்த வாகனங்கள் வரிசையாக செல்கிறது, அந்த வாகனங்களை எதிர்த்து ஒரு வண்டி வந்து அந்த வண்டியிலே இருக்கக்கூடிய அந்த வண்டியை ஓட்டி வந்த நபர் அந்த வண்டியிலே குண்டுகளை வைத்துக் கொண்டு வந்து அந்த நம்ம ராணுவ வீரர்களுடைய வண்டியிலே ஒட்டி 40 பேருக்கு மேல் நாம் இழந்திருக்கிறோம். ஒரு சூசைட் பாம்பர். ஆனா சத்தியபால் அது தேர்தலுக்கு முன்னால், 2019 தேர்தலுக்கு முன்னால் சரியாக நடக்கக்கூடிய சம்பவம் இது. இதை சொல்லி இந்த தேசப்பற்றை பற்றி பேசிதான் அதிகமாக ஓட்டுகள் வாங்குகிறார்கள். தேர்தலுக்கு பிறகு சத்யபால் மாலிக் கேட்கிறார், அந்த பாதையிலே இந்த ராணுவ வீரர்கள் செல்லுவதற்கு யார் அனுமதித்தது, அனுமதி வாங்கினார்களா, எதிர்த்து வரக்கூடிய வண்டிக்கு யார் அனுமதி கொடுத்தது, எப்படி ஒரு வண்டி வந்து அந்த இடத்திலே இவர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வண்டி வருகிறது என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், இது அரசியல் ஆதாயத்திற்காக செய்யப்பட்டது என்றார். இவர்களை விட இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மதான் கேள்வி கேட்டால் தேச துரோகிகள் என்கிறார்கள், அவர்கள் நக்சல்ஸ் என்கிறார்கள். இதையே துரோகம் இந்த நாட்டுக்காக உயிரை பணயம் வைக்க தயாராக எதிரோடு போராடுவதற்காக தயாரான ராணுவ வீரர்களை அரசியலுக்காக பலி கொடுப்பது என்பது விட கேவலமான ஒன்று வேறு எங்கும் இருக்க முடியாது. இவர்களுக்காக இந்த நாட்டின் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றது கிடையாது. இங்க எழுதக்கூடிய சகோதரிகளுக்கு மானியம் கொடுக்கிறேன், கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறாங்க. அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது 410 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் வில இன்னைக்கு 1100 ரூபாய். அதை கேட்டா பதில் இல்லை. பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறதுனால எல்லா விலைவாசியும் ஏறிக்கொண்டிருக்கிறது.
ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகள் சின்ன சின்ன கடையில இருக்கவங்க அந்த ஜிஎஸ்டி பாவம் ஃபில் பண்றப்ப ஒரு சின்ன தப்பு பண்ணா அவரு மிகப்பெரிய அளவுல ஃபைன், அவங்க வியாபாரமே நசிட்டு போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சின்ன சின்ன தொழில்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் மூடிட்டு போய் புதுசா வேலையும் கிடைக்கிறதுல இருக்கிற வேலையும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், மீனவர்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக என்று சாதாரண சாமானிய மக்களை எல்லாம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. ஆனால் இவர்கள் ஆட்சி நடத்துவது அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், உறுதியளித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்றியத்திலே நம்முடைய ஆட்சி உருவானவுடன் காத்திருந்த வேலை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் காத்திருந்த, அதே போல பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய், டோல்கேட் எல்லாம் சரி செய்யப்படும். அதான் சொன்னேன், நம்முடைய தளபதி அவர்கள் வாக்களித்திருக்காங்க, ஆட்சி வந்த உடனே கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய். அதனால இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த பகுதியில அதோட தொடர்ந்து சொல்லிடுவாங்க, நாங்கதான் இந்துக்களுக்கு எல்லாம் செய்யறோம், திமுக எதுவுமே செய்யறது இல்லைங்க. இந்த பகுதியிலே தேரோட்டம் வரக்கூடிய இந்த வீதிகளிலே மேல போகக்கூடிய அந்த வயல்கள்ல மாட்டி சேர்த்து எந்த சேதமும் வந்துவிடக்கூடாது, மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று மின் கம்பிகளை பூமிக்கு அடியிலே உடைப்பதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நிதியமைச்சர் வேண்டுமான அமைச்சர் இங்கேதான் இருக்கிறார், அதனால் அவர்தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும். நிச்சயமாக விரைவிலே அது நடத்தி முடிக்கப்படும். ஏன்னா உண்மையிலேயே இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்று அத்தனை மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்திய சூழல். சும்மா உங்களை பயன்படுத்திக் கொண்டு தேர்தலிலே வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுக்காக உழைக்கக்கூடிய இந்திய கூட்டணியை, உங்களுக்காக இந்த தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரவாதீர்கள் உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம்.